சட்டமன்றம் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. அதை யாரும் ரத்து பண்ண முடியுங்க? அதை யாரும் ரத்து பண்ண முடியாது. அது வழக்கமான உள்ளது. நாங்க எந்த வழக்கத்துக்கும் மாறமாட்டோம், மரபை மாறமாட்டோம், ஜனநாயகத்தை மாறமாட்டோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறமாட்டோம். நாங்க சட்டப்படி என்ன உண்டோ அதை தாண்டி நாங்க எதுவும் அவை முடிவு எடுக்கும். நான் எதுக்கு முடிவு எடுக்க போறேன்? அவை தான் பெருசு எல்லாத்துக்கும். நான் வந்து எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு, நான் எல்லாம் பண்ணுவேன். நான் ஒருபோதும் சொன்னதில்லை, இப்பவும் சொல்லல. எந்த தீர்மானங்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாலும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுக்கிற பணி மட்டும்தான். அது நேரே சட்டத்துறைக்கு போயிடும். சட்டத்துறையிலிருந்தால் யார்கிட்ட போகும்? கவர்னருக்கு, ஆளுநர்கிட்ட போகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே. சில தீர்மானங்கள் ஆளுநர் முடிவுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் ஒன்றிய அரசுக்கு, குடியரசுத் தலைவருக்கு போகும். அது ஒன்றிய அமைச்சரவை மூலம் குடியரசுத் தலைவருக்கு போகும். இல்லை, இந்த சம்பவங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு கொண்டு போவீங்களா? அது அரசியல் கட்சிகளாங்க முடிவு பண்ணணும். நம்ம சட்டமன்றத்தில் அநாகரிகமாக நடந்திருக்காங்கங்கிறத தான் சொல்கிறேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அவங்க அந்த தேசிய கீதத்துக்கு எழும்பி மரியாதை பண்ணிட்டு போயிருந்தா நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். இந்த நாட்டையே அவமானப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மிகப்பெரிய குற்றம். ஐயா, கூட்டத்தொடரை வந்து தொடங்கி வைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்குது. அதே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அந்த கூட்டத்தொடரில் ஏதாவது தொந்தரவுகளோ அல்லது வந்து அதை நிறுத்தி வைப்பதற்கான ஏதாவது அதிகாரங்களோ இருக்குது? இது ஜனநாயக நாடுங்க, யார் கையிலையும் அதிகாரம் கிடையாது. ஜனநாயகம் இந்தியாவில் மாண்போடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த உலகம் இருக்கு வர இந்தியா ஜனநாயகம் காப்பாற்றப்படும். அந்த ஜனநாயகத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் இந்த தமிழக அரசும் நம்முடைய இந்த அமைச்சரவையோ இந்த முதல்வரோ யாருமே விலக மாட்டாங்க. சட்டப்பேரவைக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குங்க. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கருத்து சொல்லணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாட்டு கருத்து சொன்னால் அது குற்றம். உண்மையிலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை இருக்கின்றது, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கின்றது, சமூக பார்வை இருக்கின்றது, சமூக நீதி பார்வை இருக்கின்றது, மொழிக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மொழிக்குத்தான், இந்தியாவை தவிர வெளிநாடுகள் 120 மாநிலங்களில் நாடுகளில் பேசப்படுகின்ற மொழி, 9 நாடுகளில் ஆட்சி மொழியாகவே இருக்குது தமிழ் மொழி தான் இருக்குது. அந்த தமிழ் மொழிக்கு விரோதமாட்டு எப்பவெல்லாம் இந்திய திணிப்பு வரும்போது அப்பவெல்லாம் நம்முடைய பெரிய தலைவர்கள், பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர் உட்பட அதுக்கு எதிர்குரல் கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்கியதும் கிடையாது. அந்த இடத்துல தான் ஆங்கிலத்தை வச்சு ரெண்டாவது மொழியாக வச்சுருக்கோம். ஆங்கிலம் படித்ததுனால்தான் உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்கள் உயர் பதவிகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. இந்த மாடலை தான் நீங்கள் இப்போ பத்திரிகைகளில் நமக்கு பார்த்துருக்கோம். வட மாநிலங்கள்லாம் எங்களுக்கு ஆங்கிலம் சொல்லித்தாருங்க, ஆங்கிலம் சொல்லித்தராதனால நாங்கள் பின்னடைவாக இருக்கிறோம். இந்தி முழுமையாக பேசுகிற மாநிலங்கள் அந்த கருத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே எதிர் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அமைதி பேரணியிலே அந்த நடைப்பயணத்திலே அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. இந்தி மாநிலத்திலிருந்து பேசுகிறாங்க. அதை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்காமல் அவர்கள் அரசியல்வாதிகளுடைய முக்கிய தலைவர்களுடைய வாரிசுகள்லாம் ஆங்கிலம் படிக்காங்க. உங்களுக்கு படிக்க தரல, ஆங்கிலம் படித்தாதான் பொது அறிவு, நீங்கள் அதுவும் தமிழ்நாட்டை போல படிக்கணுங்கக்கூடிய கருத்து எல்லா இடமும் வருது. அதுதான் திராவிட மாடல் மாதிரி வாருங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அவர்கள் நடந்துக்கிட்டது சரியா, இந்த அரசு நடந்துக்கிட்டால் சரியான்னு நீங்கள் சொல்லுங்கள். அரசு 100% அமைதி காக்கு. அவர் விட்டு விட்டு பேசும்போதோ அந்த வார்த்தைகளை அவர் தொடர்ச்சியாக அதில் எழுதி கொடுத்தது இல்லாமல் இருக்கும்போதோ யாரோ எதிர் வகை கருத்து சொல்லலை. எல்லாருமே அமைதி காக்காங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் எழுந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க.